அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீவிகாஷ் இருப்பதை கொண்டு வாழ்வோம் இல்லாததற்கு ஏங்குவதை தவிர்ப்போம் எப்படின்னு கேட்குறீங்களா வாங்க நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதையை சொல்கிறேன் கடற்கரையில் இரண்டு நண்டுகள் விளையாடி கொண்டிருந்தன அதிலே ஒரு நன்று மற்ற நன்றிடம் சொன்னது நண்பா நாம் இந்த கடற்கரையில் வந்து நிதமும் விளையாட தானே என்று கேட்டது அதற்கு அந்த நண்டு ஆமாம் அதற்கு என்ன என்று கேட்டது அதற்கு இந்த நண்டு சொன்னது நண்பா நான் எதற்கு அதை சொன்னேன் என்றால் நம்மை போலதானே இந்த மனிதர்களும் தினம் தினம் கடற்கரைக்கு வந்து போகின்றனர் ஆமாம் அதான் நண்பா நம்மை போல அவர்கள் வந்து போனாலும் அவர்கள் முகத்தில் எப்பொழுதும் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறதை பார்த்தாயா என்று கேட்டது அதை கேட்ட அந்த நண்டு இதை பார்த்து அட ஆமாம் நண்பா நீ சொல்வது உண்மைதான் இந்த மனிதர்கள் முகத்தில் எப்பொழுதும் ஒரு கவலை ரேகை ஓடத்தான் செய்கிறது இதற்கு காரணம் என்ன தெரியுமா என்று கேட்டது அதை கேட்ட இந்த நண்டு ஓ அதுதான் எனக்கு நன்றாக தெரியுமே நண்பா அதாவது இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே தன்னிடம் இருப்பதை கொண்டு திருப்தி அடையாமல் எங்கோ இருக்கிற இன்னொன்றுக்காக ஆசைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் இதிலே வேதனை என்ன தெரியுமா இந்த மனிதர்க்கும் அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் அந்த எண்ணத்திற்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே ஒரு வழியிலும் இருக்காது ஆனாலும் இவர்கள் ஏங்கிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அதுதான் இந்த மனிதர்களின் முகத்தில் ஒரு கவலை ரேகை எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று அந்த நண்டு சொன்னது அதை கேட்ட அந்த நண்டு சரியாக சொன்னாய் நண்பா எப்பொழுதுமே இருக்கிறதை எண்ணி வாழ்ந்தால் ஒரு நாளும் கவலையே இல்லை இதை இந்த மனிதர்கள் என்றுதான் உணரப்போகிறார்களோ ஒருவேளை இந்த உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்டால் அன்று அவர்களின் முகத்தில் இருக்கிற கவலை ரேகை மட்டுமல்ல அல்ல மனத்திலே இருக்கிற கவலை ரேகையும் கூட அழிந்து போகும் மறைந்து போகும் என்று சொன்னது அதை கேட்ட இந்த நண்டு ஆமாம் நண்பா நீ சொல்வது சரிதான் என்று கூறி இந்த நன்றினை கூப்பிட்டு கொண்டு கடலுக்குள் சென்றது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பர்கள்